ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹரிஷ் ஓபன் டாக்கர். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, இந்த வீடியோ டெய்லி டெக் நியூஸ். நம்ம சேனல்ல டெய்லியுமே டெக் நியூஸ் வரும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஐபோன் 14 சீரிஸ். தெரிஞ்ச பையங்கறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கோபப்படாதீங்க, ஐபோன் 14 சீரிஸோட நியூஸ் வந்து டெய்லியுமே வந்துட்டே தான் இருக்கு. ஐபோன் 14 சீரிஸை நம்ம வந்து லான்ச் ஆகிற வரைக்கும் நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஐபோன் 14 மேக்ஸ் லான்ச் ஆக போகுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தெரியாதவங்களுக்கு ஐபோன் 14 சீரிஸ்ல 4 ஃபோன் இருக்க போகுது. ஐபோன் 14, ஐபோன் 14 மினி நினைச்சீங்கன்னா ஐபோன் 14 மினி லான்ச் ஆக போறது கிடையாது, ஐபோன் 14 மேக்ஸ் தான் வரப்போகுது. ஐபோன் 14 ப்ரோ அண்ட் ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ். இந்த ஐபோன் 14 மேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஐபோன் 14 பிளஸ்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஐபோன் 6, ஐபோன் 6 பிளஸ், ஐபோன் 6s, 6s பிளஸ், 7, 7 plus, 8, 8 plus, அந்த மாதிரி 14 பிளஸ் சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் சீரிஸ் குழப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். சாம்சங்ல வந்து 25 watts சார்ஜிங் யூஸ் பண்றாங்க. ஆப்பிளோட 20 watts சார்ஜிங் மொக்கையெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வந்து நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. 30 watts சார்ஜிங் இருக்கனால இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அப்டேட். சேட்டலைட் கனெக்டிவிட்டி இருக்க போது அது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சின்ன ரூமர், பெரிஸ்கோப் லென்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பெரிஸ்கோப் லென்ஸ் இந்த தடவை வருமானு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் நிறைய இடத்துல வந்து இது ரூமரா இருந்திருக்கு, வந்தா தரமா இருக்குங்க. ஐபோன் வேற லெவல்ல இருக்கும். பெரிஸ்கோப் லென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப் S22 அல்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொடுக்குறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்ல இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுல வந்து டிரைவர்ஸ் பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏர்பாட்ஸ் ப்ரோ ஆல்ரெடி தரமா தான் இருக்கு. ப்ரோட்டோ இன்னுமே பெட்டரா பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். JBL Tour Pro 2 அப்படின்னு ஒரு ஒயர்லெஸ் பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் சார்ஜிங் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.45 inch LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸ் பொறுத்தவரை நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ மெசேஜ் நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும், ப்ளேபேக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸில் இருக்குது. அதே மாதிரி அந்த கேஸில் உள்ள டிஸ்பிளேக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே வந்து கனெக்ட்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இயர்பட்ஸில் ஏஎன்சி ஆன் பண்ணீங்கன்னா அந்த கேஸ்லயும் காட்டும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வந்தோடனே தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பிக்சல் 7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது இல்லை ஆப்வியஸா, பட் இருந்தாலுமே அதோட ப்ராசஸர் பொறுத்தவரை எக்ஸினாஸ் மேக் பண்ணுற அதே ப்ராசஸில் தான் டென்சர் சிப்பை சாம்சங் மேக் பண்ணி பிக்சலுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸினாஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே பில் பண்ணிட்டு வராங்க. எக்ஸினாஸில் AMD கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். பட் இங்கே பிக்சலுக்கு வந்து அவங்க AMD கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் என்னதாக இருந்தாலுமே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தரமாக பண்ணி கொடுக்குறாங்க. டென்சர் 2க்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. பட் பிக்சல் 8 சீரீஸ்க்கும் இப்போவே வந்து சாம்சங் கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 3 nanometer சிப் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் வந்து TSMC-யை விட அதிகமாக சிப் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு சாம்சங் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. TSMC ரொம்ப நாள் முன்னாடியே 3 nanometer ப்ராசஸர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் சாம்சங் அவங்களே தாண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. 2023 ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஓப்போ, ஹானர், விவோ, எம்ஐ எல்லாருமே வந்து ஃபோல்டபுள் ஃபோன் குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சாம்சங் ஃபோன்ஸை தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லார் கைக்கும் வந்துச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சாம்சங் ஃபோன் இன்னுமே பெட்டராக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதுக்காக ஃபோல்டு 4 முக்கியமாக இருக்குன்னு நான் சொல்லவே வரல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஃபோல்டு 4 உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதுவரை லான்ச் ஆன ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லேயே இதுதான் ஃபாஸ்டரான ஃபோல்டபுள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்த எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஃபோல்டபுள் லான்ச் பண்றாங்க அப்படின்னா வந்து சாம்சங் கண்டிப்பா அவங்க ஃபோல்டபுளா இன்னுமே பெட்டர் ஆக்கிட்டே போவாங்க. சோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். ஃபோல்டு 5ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா ஐடியா கிடையாது. உள்ள இருக்கிற டிஸ்பிளே ரெசல்யூஷன் அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க சாம்சங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபோல்டு 5 லான்ச் அப்ப பார்க்கலாம்.
S23 அல்ட்ரா ஜான்வரியில் லான்ச் ஆகும், மேபி பிப்ரவரியாக கூட இருக்கலாம், பட் ஜான்வரியில் லான்ச் ஆகிற ஃபோன் அப்படியே இந்த S22 அல்ட்ராவை காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடியோட டிசைன் பொறுத்தவரை எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், பாடி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ S23 அல்ட்ரால 200 MP கேமரா இருக்க போதே அது வந்து ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. S22 அல்ட்ராவோட டிஸ்பிளேவே கொஞ்சம் நல்ல டிஸ்பிளே தாங்க, அது வந்து எஜ் டிஸ்பிளே தான், பட் என்னதா இருந்தாலுமே அவ்வளோ எஜ்ல வந்து இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. S23 அல்ட்ரால இன்னுமே ஃபிளாட் ஆக போறாங்களா, ரொம்ப ஃபிளாட் பண்ணி அந்த S20 அல்ட்ரா மாதிரி பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா வந்து ஓகே தான், எனக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டேவோட நியூஸஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் இருந்து ட்ரை பண்ணலாம். இல்லை இதுவே நல்லா தான் இருக்குது, நீங்கள் கம்மியாக சொன்னாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து இதே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஹரீஷ் பரட்டா.